குவைத்தில் இருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவினால் 8ஆம் திகதி, 8ஆம் மாதம், 2020ஆம் ஆண்டு. குவைத்தில் இந்த புகைப்படத்தில் இருக்கும் இவரை காணவில்லை. ராஜா முகமது அப்துல் மஜீத் சுமார் 8 மாதமாக எந்த தொடர்பும் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. இவரை கண்டால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 965 65 66 53 44. மன்னிக்கவும், 54. மீண்டும் ஒரு முறை அந்த தொலைபேசி இலக்கத்தை திறக்கின்றோம். 965 65 66 53 54. தகவல் குவைத் தமிழ் மக்கள் சேவை மையத்தினர். குவைத்தில் 500 மது பாட்டில்களுடன் இந்தியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குவைத்தின் கவாலே பகுதியில் இந்தியர் ஒருவர் 500 மது பாட்டில்களுடன் காவல்துறையிடம் பிடிக்கப்பட்டுள்ளார். தனது தனியார் வாடிக்கையாளர்களுக்கு பாட்டில்களை வழங்குவதற்காக சென்று கொண்டிருந்த போது கவாலே பகுதியின் பாதுகாப்பு துறையினர் இவரை கைது செய்துள்ளனர். அந்த இந்தியரிடமிருந்து 500 உள்ளூர் மற்றும் இறக்குமதி செய்யப்பட்ட மது பாட்டில்கள் வைத்திருப்பதாக கவாலே பாதுகாப்பு துறையினர் தெரிவித்தனர். கவாலே பாதுகாப்பு இயக்குநரகத்தின் பாதுகாப்பு துறையின் ரோந்து பணிகளின் போது 4 சக்கர வாகனம் ஒன்றில் அசாதாரண முறையில் நிறுத்தப்பட்டிருப்பதை கண்டிருக்கின்றார்கள். அந்த வாகனத்தை சோதனை செய்தபோது 500 பாட்டில்கள் மதுபானம் கிடைத்திருக்கின்றது. அந்த இந்தியரை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. மேலும் அவருக்கு என்ன தண்டனை என்பது உங்களுக்கே தெரியும். குவைத்தில் போக்குவரத்து சேவைகளுக்காக ரஃபிக் KWQ என்ற அப்ளிகேஷன் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது. குவைத்தின் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் சிறப்பாக சேவையாற்றுவதற்கும் பரிவர்த்தனைக்கு செயலாக்குவதற்கும் போக்குவரத்து துறையின் முயற்சிகளின் ஒரு பகுதியாக பொது போக்குவரத்து துறையின் பல்வேறு சேவைகளுக்கு ஸ்மார்ட் போன்களுக்கு ரஃபிக் KWQ என்ற பயன்பாட்டை உள்துறை அமைச்சகம் அறிமுகம் செய்திருக்கின்றது. வெளிநாட்டவர்கள் குவைத் திரும்ப 3 கட்டங்களாக அனுமதிக்க உள்துறை அமைச்சகம் பரிந்துரை. முதல் கட்டமாக மருத்துவர்கள், செவிலியர்கள், நீதிபதிகள், அரசு வக்கீல், அலுவலக உறுப்பினர்கள் மற்றும் ஆசிரியர்களை மீண்டும் அழைத்து வர பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றது. எத்தனை நபர்களை அழைத்து வர வேண்டும் என்ற எண்ணிக்கை குறித்த தகவல் தெரிவிக்கப்படும். 2வது கட்டத்தில் குவைத்தில் வசிக்கும் குடும்பங்கள் உள்ளவர்கள் மற்றும் குடும்ப விசாவில் உள்ளவர்கள் அல்லது 18வது பிரிவின் கீழ் குடியிருப்பு அனுமதி பெற்ற குடும்பங்களின் தலைவர்கள் மற்றும் அவர்களது மனைவிகள் மற்றும் குழந்தைகள் ஆகியோர் அழைத்து வர பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. 3வது கட்டத்தில் குவைத் வர விருப்பமுள்ள மீதமுள்ள வெளிநாட்டவர்களை நாட்டுக்கு திரும்ப அனுமதிக்கப்படும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஆதாரங்களின்படி இது உள்துறை அமைச்சகத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட பரிந்துரை மட்டுமே என்று இதை செயல்படுத்த சுகாதார அமைச்சகம் மற்றும் பிற அமைப்புகளின் மேலதிக ஒப்புதல் தேவைப்படும். குவைத்தில் இருந்து லெபனான் நாட்டுக்கு அவசர மருத்துவ நிவாரண உதவி பொருட்கள் அடங்கிய 3வது விமானம் இன்று லெபனான் நாட்டை சென்றடைந்திருக்கின்றது. இன்றைய நாணய பெறுமதிகள் அல் முல்லா எக்ஸ்சேஞ்ச். இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 243.31 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 597.1 புள்ளிகள். நாணய மாற்று வீதம் தொடர்பான வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய அல் முல்லா எக்ஸ்சேஞ்ச் தொலைபேசி இலக்கம் 1840-123. குவைத்தின் பிண்டாஸ் பகுதியில் சாராய ஆலை நடாத்தி வந்த நேபாள நாட்டைச் சேர்ந்த பெண் உட்பட 4 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். துபாயிலிருந்து இந்தியா திரும்பிய துபாயிலிருந்து கோழிக்கோடு சென்ற விமானம் ஒன்று விபத்தை சந்தித்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 191 பயணிகள் மீட்பு நடவடிக்கையின் பயனாக துபாய் நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு தாயகம் திரும்பியிருக்கின்றார்கள். கோழிக்கோடு விமான நிலையத்தில் இறங்கும் சமயத்தில் ஏற்பட்ட வானிலை காரணமாக ஏற்பட்ட அனர்த்தம் காரணமாக 1வது தரையிறக்கம் அவர்களுக்கு ஈடுகொடுக்கவில்லை. அதன் காரணமாக 2வது தரையிறக்கம் முயற்சிக்கும் போது விமானம் 2 துண்டுகளாக உடைந்திருக்கின்றது. இதில் 2 விமானிகள், விமானி மற்றும் துணை விமானி உட்பட இதுவரை 14 நபர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் இறப்புகள் அதிகரிக்கலாம் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்தியாக கிடைக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் விமானிகள் உட்பட 17 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கின்றார்கள்.
கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 682 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 2 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். அவசர சிகிச்சை பிரிவில் 124 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 70,727 நபர்கள் ஆகும். வைரஸிலிருந்து குணம் அடைந்து வீடு சென்றவர்களின் இதுவரை மொத்த எண்ணிக்கை 62,330 நபர்கள் ஆகும். நன்றி. மீண்டும் இன்னுமொரு குவைத் பற்றிய தகவல் ஒன்றில் உங்களை சந்திப்போம். தகவல்கள் மொழியாக்கம் குவைத் தமிழ் பசங்க ஃபேஸ்புக் லைக் பேஜ். அவர்களுக்கும் நன்றிகள்.